ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு நாள் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். பெயிண்டிங்கோடைய செகண்ட் டே என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். காலையில் வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நேற்றைய வ்ளாகில் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க, நல்லா இருக்க வீட்டுக்கு பெயிண்டிங் எதுக்கு அப்படின்னு சில பேர் கேட்டிருந்ததுனால, அதுவும் அன்பாக கேட்டிருந்த என்னுடைய சிஸ்டர்ஸ், அம்மா மாதிரி கேட்டிருந்தவங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கேட்டிருந்தவங்களுக்காக இந்த பதில். சுவாமி ரூம் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த ரூம் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த சுவிட்ச் போர்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ அழுக்கு இருக்குது, அந்தாண்ட சுவிட்ச் போர்டு கீழே இவ்வளோ அழுக்கு இருக்குன்னு தெரியும். ஜன்னலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த பக்கம் பார்த்தா லைட்டாக வெளிச்சம் அந்த பக்கம் தெரிகிற அளவுக்கு எறும்பு அரிச்சு விட்ட மாதிரி சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி விழுந்துருச்சு, வீரல் மாதிரி விழுந்துருச்சு. ஸோ அந்த சோஃபா வச்ச பார்டர்லாம் அழுக்காயிடுச்சு. இப்போ அவர் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்கள், அந்த இடம்லாம் பாருங்கள் இவ்வளோ அழுக்காக இருக்குது. அண்ட் இந்த செவர் எப்படி இருக்குது பாருங்கள், நிறைய இடத்துல சின்ன சின்ன வீரல் வந்து விட்டுருந்தது. அண்ட் ஜன்னலோட பார்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே வீரல் விட்டுருந்ததுங்க. பார்த்து பார்த்து வீடு கட்டுறோம், வீட்டில் வந்து ஒரு வீரல் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், அது இன்னும் பொழந்து பெருசாகிற போதுன்னு ஒரு பயத்தில் டக்குன்னு ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போமா மாட்டோமா. ஸோ எந்த ஒரு சொந்த வீடு கட்டிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன டேமேஜஸ் பார்க்கும்போது ஐயோ கையோடு செஞ்சுருவோம், நாளைக்கு பெரிய செலவு வந்து வச்சிட போகுது அப்படின்னு நினச்சி செய்கிறவங்க எப்படி நினைப்பாங்க, அந்த மாதிரி யோசிச்சு தான் நாங்கள் வந்து இப்போ பெயிண்டிங் செய்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன வீரல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதெல்லாம் அடைச்சு அப்புறம் பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணுறோம். செய்கிறதே செய்கிறோம், எல்லா வேலையும் செஞ்சிடலாம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக பட்டி பார்க்குறது மட்டும் இல்லாமல் சின்னதாக நீட்டாக ஒரு இடத்துலலாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீரல் விட்டுருந்தது தான். வெளிலேருந்து பார்க்கும்போது ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம் இத்தனை நாள், பட் உள்ளேருந்து வாழ்கிறவங்களுக்கு தான் அந்த வித்தியாசம் தெரியும். ஏன்னா உட்காந்து நான் மேலெல்லாம் உங்களுக்கு கேமராவில் காமிச்சது கிடையாது. கீழே காட்டும் போது நம்மளுடைய கண்கள் பீரோலையும் கட்டிலையும் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லையும் நான் என்ன சொல்கிறேன்றதுல தான் போயிருக்கோம். செவரு எப்படி இருக்குன்றது ஒரு நாலு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வாலையும் எல்லார் கண்களும் நோட் பண்ணியிருக்காது. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீரல் தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறோம். அண்ட் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே அந்த அட்டைப்பட்டியை இறக்கி அதோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். அழகாக ஃபோல்ட் பண்ணி நீட்டாக அயன் பண்ண மாதிரி தான் எடுத்து கொடுக்குறேன். இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் அதை கசக்கி கிழிச்செல்லாம் கொடுக்கவே கூடாது. நல்லா இருக்கிறது தான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணுமே ஒழிய வேஸ்டானதை கொடுக்கக்கூடாது. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேண்ட்ஸ், பலாசோஸ், நைட் பேண்ட்ஸ், ஃபார்மல் ஷர்ட்ஸ், இந்த ஷர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லியான ஷர்ட். ஒரு ஒரு ஷர்ட்டும் 1500 ருபீஸ்க்கு மேலே இருக்கும். அது ஸ்ட்ரெச்சபிள் ஷர்ட்ஸ். அதோட பட்டனே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் லாக்கிங் சிஸ்டம் இருக்கும். ஸ்ட்ரெச்சபிள், அப்படியே ஃபிட்டாக போய் உட்காந்துரும் அந்த மாதிரியான ஷர்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்ஸ், மிடிஸ், டாப்ஸ், கப்ரிஸ், மினி ஸ்கர்ட்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ், இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுடிதார், சாரீஸ், இன்ஸ்கர்ட்ஸ், இந்த மாதிரி புதுசாக நிறைய விஷயங்களும் இருந்தது. இது எல்லாமே தேவை உள்ளவங்களுக்காக பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ஒரு குட்டியான வண்டியோ வந்துருச்சு நம்ம வீட்டுக்கு. அதில் பீரோ, சோஃபா, ஆஃபீஸ்லேருந்து கொண்டு வந்த டேபிள்ஸ் சிலது, அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸஸ், இது எல்லாமே ஆல்ரெடி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்காக பேக் பண்ணியிருக்கோம். அந்த தேவை உள்ளவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாச்சு அப்படின்றதுல ரொம்ப பெரிய சந்தோஷம். எந்த ஒரு பொருளும் வாங்கி தேவையில்லைன்னு குப்பையில் போட்டால் தான் காசு வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற வார்த்தை நம்ம சொல்லலாம். நான் வாங்கி ஒன்று நான் யூஸ் பண்ணலாம், இல்லை என்னை சுற்றி உள்ளவங்க யார் யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஒருத்தவங்க தேவைப்படுறவங்களுக்கு வேணும்னு கேட்டவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போதும் அது வேஸ்ட்டு கிடையாதுங்க. செலவு பண்ண காசு யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமும் மன திருப்தியும் இருக்குது எனக்கு. இதில் நான் ரொம்ப ஹாப்பியாகவும் பெருமையாகவும் தான் ஃபீல் பண்ணுறேன். நான் செலவு பண்ண எந்த காசையுமே குப்பையில் தூக்கி போடுறது, யூஸ் பண்ண மாட்டேன் தூக்கி போடுறது செஞ்சதே கிடையாது. நான் யூஸ் பண்ணுவேன், என் சிஸ்டர்ஸ், இன்லாஸ், நாங்கள் யாராவது யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா தேவைன்னு கேட்டவங்களுக்காக கொடுத்துருவோம். அண்ட் வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நியூஸ் பேப்பர்லாம் வச்சு எந்த இடமும் சேதம் ஆகிடாத மாதிரி பார்த்து பார்த்து பிளான் பண்ணி, பட்டி பார்க்க வேண்டிய இடம்லாம் பட்டி பார்த்து, அதுக்கு வந்து ட்ரையிங் டைம் கொடுத்து, அப்புறம் ஒரு கோட் ஒயிட் கோட் கொடுத்து, எங்கெங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு சின்ன சின்னதாக மைன்யூட் மைன்யூட்டாக இருக்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வந்து செய்கிறாங்க. அவ்வளோ பொறுமையாக அழகாக செய்கிறாங்க. பூஜாரை ஃபுல்லாக நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். இனிமேல் அவங்க பூஜாரையிலையும் வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த ரூமும் கிச்சனும் மட்டும்தான் அப்படியே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். அதையும் நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்க வேலையை செய்வாங்க. ஸோ இப்போ வந்து கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த வேலையை தான் நாங்கள் செய்யலான்ருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அங்கங்கே வந்து பட்டி பார்த்துருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. நாளைக்கு வந்து கண்டிப்பாக வேறு கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். வீடு கட்டும் போதே எங்களுக்கு வந்து உட்டன் வார்ட்ரோப்ஸ், உட்டன் மாடுலர் கிச்சன், அப்புறம்
டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் வால்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை. அப்போ வந்து எங்ககிட்ட காசு இல்லைங்க. கல்யாணம் நான் அடுத்த வருஷமே வீடு வாங்கணும். அப்பவும் பட்ஜெட் பிளான் இல்லாமல் தான் நாங்கள் வீடு வாங்கணும். ஒரு அம்மா வீடு பக்கத்துலேயே நம்ம வீடு வாங்கிட்டாக்கா அம்மாவோட சப்போர்ட் இருக்கும், அக்காவோட சப்போர்ட் இருக்கும், எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் வீடு வாங்கணுமே ஒழிய காசுலாம் பிளான் பண்ணி வச்சு நாங்கள் வாங்கலை. ஸோ அப்போ பட்ஜெட் பிளானிங்னா என்னன்னு தெரியாது, கா வீடு வாங்குறதுனா என்னன்னு தெரியாது, எதுவுமே அப்போ எங்களுக்கு தெரியாது. கல்யாணம் நான் அடுத்த வருஷமே வீடு வாங்கிட்டோம். ஸோ அதனால் அப்போ வந்து எங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம்ன்றதுனால இருந்த பட்ஜெட்டுக்கு பிவிசி தான் பண்ண முடிஞ்சது. பிவிசி பண்ணோம். ஒரு ஒரு வாழ்க்கும் கலர் தீம்லாம் போக முடியல. அப்போ காசு இல்லை, அதனால் பெயிண்ட் பண்ணல. இப்போ இந்த வீடு கட்டி 5 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு பெயிண்டிங் ஆசையை நிறைவேற்றுறதுக்கே எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் ஆயிருக்குங்க. ஸோ ஒரு ஒருத்தருடைய கனவும் ஒரு ஒருத்தருடைய ஆசையும் இருக்குது. எங்கள் கனவுக்கும் எங்கள் ஆசைக்காகவும் இந்த பெயிண்டிங் பண்ணுறோம். அண்ட் தேவையும் ஏற்பட்டிருக்கு. அதனால் அந்த கார்ட்டூன் ஸ்டிக்கர்ஸ்லாம் பிரிக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. பட் தென் லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த லெவல் நம்ம இம்ப்ரூவ் ஆகி போகணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம செஞ்சதுன்னா ஆகணும். பெரிய பெரிய சேதங்கள் வீட்டில் நடந்துடக்கூடாது. அதை நம்ம வந்து இப்போவே சரி பண்ணிடணும் அப்படின்னு போயிட்டுருக்கும்போது சின்ன ஸ்டிக்கர் போகிறதெல்லாம் நம்ம வந்து கவலைப்பட முடியாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலுக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒன்ஸ் ரெடி ஆகி முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருமே அழகாக இருக்குது கார்த்திகான்னு தான் சொல்லுவீங்க. சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு டேஸ்ட். நம்ம குடும்பத்திலேயே 4 பேர் இருக்கோம், அம்மா அப்பா 2 குழந்தைங்க இருக்கோம்னா உணவு பழக்கத்துலேருந்து கலர்லேருந்து ஹீரோ ஹீரோயின்லேருந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் என்னுடைய டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. உண்மையாகவே கனவுக்காண்டி அந்த கனவை துரத்தி போய் அதை அச்சீவ் பண்ணுறாங்க இல்லையா, அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக உழைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நான் இப்போ சொல்கிறது கண்டிப்பாக புரியும். இதையும் விமர்சனம் பண்ணி பேசுகிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் என்ன சொன்னாலும் புரியாது. நம்ம சேனலில் நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்க அப்படின்னு நினச்சி நான் தூக்கி போட்டு தான் போக போகிறேன், டெலிட் பண்ணிட்டு தான் போக போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடு தான் மாறி இருக்கு. இந்த மாதிரி மாஸ் குக்கிங் செய்கிறதா இருந்தால் உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் அப்பா உள்ள இருப்பாரு அங்கே. இன்னைக்கு நம்ம வீட்டில் பெயிண்டிங் வேலை நடந்துட்டுருக்குல்ல. ஸோ மாஸ் குக்கிங் நடந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் லெக் பீஸ் பெயிண்ட் வேலை நடக்குது. நீங்கள் வேலையை பார்த்துட்டு சிக்கன் அக்கா வீட்டில் நான் எப்பவுமே அக்கா வீட்டில் செய்ய மாட்டேன், எங்கள் வீட்டில் தான் செய்வோம். எங்கள் வீடே பூட்டி கிடக்குது, நாங்களே இங்கே தான் இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து உங்கள் வீட்டை நான் வெஜிடேரியன் வீடாக மாற்றிட்டோம். ஸோ லெக் பீஸ் பீஸாக வச்சுருப்போம், உங்களுக்கு தெரிஞ்சா இல்லையா? அப்படி க்ளோஸ் அப்பில் வந்து பாருங்கப்பா, வாங்கப்பா. மீனா கார்த்திகை பார்த்து மீனான்னு கேட்டாங்க. பிடிக்கிற ஐட்டம் இல்லை இது, பாருங்க இன்னொரு லெக் பீஸ். வா பிடிக்காது, ரொம்ப காரா. ரொம்ப காரம். லெக் பீஸ் 4 பீஸ். 4 பீஸ். ஓகே, அப்படியே போங்க. திரும்ப வந்து இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு சார். இங்க 2 முழு கோழி வந்து எடுத்துட்டு வந்தாங்க. சர்வே வந்து இன்னும் குளிக்கல, பேட் பாய், போய் குளிக்க வைக்கணும் நாங்க. சோ vlogல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள தேவையான பெண்கள் வேலை செய்யக்கூடிய விஷயங்கள்ல தேவையான டிப்ஸ் எல்லாம் இதனால சொல்லிட்டு இருந்தேன். இப்ப வந்து வீடு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுவுமே நீங்க வீடு உங்களோட ட்ரீம் ஹோம், அது சின்னதோ பெருசோ, குட்டியோ பெருசோ, நமக்குன்னு ஒரு ட்ரீம் ஹோம் இருக்கும் இல்லைங்களா, அது பெரிய லெவல் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். அந்த வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் இதுல இருந்து உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல நான் உங்களை இன்க்ளூட் பண்றேன். நான் என்னென்ன மாதிரிலாம் பிளான் பண்ணேன், எவ்வளவு பட்ஜெட், யாரை வச்சு செஞ்சோம், அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோல கொடுக்குறேன். மற்ற வீடியோஸ்க்கு ஆதரவு கொடுத்த மாதிரி இப்ப கொஞ்ச நாளைக்கு நாங்க இந்த மாதிரி அக்கா வீட்டுல சேர்ந்து கொடுத்துலாம் நடத்திக்கிட்டு இந்த மாதிரி கலாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் பார்த்து கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது அடுத்த நாள் நடந்துகிட்டு இருக்க விஷயம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அப்படி குழப்பி கிளப்பி நான் வந்து எதுவும் எடிட் பண்ணி கொடுக்குறேன். அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 2-3 நாள் பாருங்க. நான் அப்பா அக்கா எல்லாரும் சேர்ந்து சமையல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். அதுக்குள்ளே மேலே வந்து இந்த குட்டி ரூமில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூட க்ளீன் பண்ணியாச்சு, ஸ்டிக்கரும் பிரிச்சாச்சு. கொஞ்சம் வருத்தம் தான், பட் இந்த ஸ்டிக்கரை விட ரொம்ப அழகாக அந்த ரூம் மாறி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பெட்ரூம்லேயும் இருந்த கார்னர் ஷெல்ஃப்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டோம். அந்த கார்னர் ஷெல்ஃப்க்கும் நம்ம பண்ணக்கூடிய பெயிண்ட்டுக்கும் சுத்தமாக மேட்ச் ஆகாது. அந்த கார்னர் ஷெல்ஃப்லாம் எனக்கு வந்து இந்த பிவிசி டோர்ஸ் கபோர்ட்ஸ்லாம் பண்ணி கொடுத்தது வந்து காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணி கொடுத்தது தான். அப்போ வந்து அதான் சொன்னேன் இல்லைங்களா, அப்போ இருக்க ஏஜ், கல்யாணம் புதுசில் அந்த ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி அப்போ இருந்த ஏஜ்க்கும் வீடுனா என்ன அந்த ட்ரீம்லாம் கிடையாது. 10-15 கடை ஏறி இறங்கி சில மாடல்ஸ்லாம் பார்த்து இருக்கிற காசுக்கு என்ன செய்ய முடியும், நம்மளால் முடிஞ்ச கனவுகளை எவ்வளோ நிறைவேற்றிக்க முடியும், அப்படி தான் நாங்கள் செஞ்சது தான். இது எங்களுடைய ட்ரீம் ஹோம் கிடையாது தான், பட் இருந்தாலும் சொந்த வீடு இல்லைங்களா, எதா இருந்தாலும் பார்த்து பார்த்து தானே நம்ம வாங்கி செய்வோம். ஒரு புடவை வாங்குறதுக்கே அவ்வளோ யோசிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தாங்க நான் இங்கே யோசிச்சு செஞ்சோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கோட் கொடுக்குறாங்க. கடக்கடன்னு அவங்க வேலையே செய்யலை, பொறுமையாக பார்த்து பார்த்து ஜன்னல்லையும் கதவுலையும் டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அண்ட் கிளீனிங்
கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து நிறையா க்ளீன் பண்ணலை இன்னும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் அப்படியே பிவிசிலலாம் இருந்தது. பொறுமையாக உட்காந்து அது பேர் தெரில, ஐ திங்க் இட்ஸ் தின்னர்னு நினைக்கிறேன், தின்னரை வச்சு அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வேலை செஞ்சாங்க. வேலை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பக்காவாக பண்ணாங்க. இவங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா ஹோம் டூர் அப்போ நான் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். அவ்வளோ பக்காவாக செஞ்சாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நான் ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். கண்டிப்பாக அவுட்புட் நான் நினச்சபடி வரும்னு தான் நினைக்கிறேன். இவங்க செய்கிற வேலையை பார்த்தாக்கா நாங்களும் அவங்கள அவசரப்படுத்தலை, அவங்களும் அவசரப்பட்ட இது வேலைக்கு ஆகாது, நாங்கள் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பண்ணித்தரோம், ஆனால் ஒரு குறை நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனையும் ஒரு வழியாக நானும் ஜியும் உட்காந்து பொறுமையாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். கூட மாட அவங்களுமே ஹெல்ப் பண்ணாங்க. லன்ச் டைம் வந்துச்சு, அவங்களும் சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க, நாங்களும் வந்து இங்கே லன்ச் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். ஷர்வின் காலம் அடிச்சுதான் உட்காந்து சாப்பிடணும். ராகேஷ் ஹாய். கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்க பெட்லாம் இங்கே வந்துருச்சு. ஜி மேலே வேலையில் இருந்தார், அதான் இப்படி கச்சா முச்சான்னு இருக்காரு பாவன் டயர்டா. நல்லா தூங்கி ஏச்சார் ஆனா சும்மா உங்க முன்னாடி. லெக் பீஸா ஜி? லெக் பீஸ் அம்மா. நாங்கள்லாம் நான் வெஜிடேரியன், அத்தை மட்டும் பாவமாக இங்கே வெஜிடேரியன். அத்தை ஹாய். அத்தை வந்து எக்டேரியன், மன்லி எக்டேரியன். ஸோ நாங்கள் சாப்பிட போகிறோம். குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றதே ஒரு தனி ருசி தாங்க. இன்றைக்கும் அதே ஜிமுக்கி கமல் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். பிகாஸ் வீடு வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கனால ஒரு ஒரு இடத்துலையும் ட்ரெஸ் மாட்டிட்டு இருக்கு. ஏதோ இருக்கிற அதே இந்த ஆக்சசரி மட்டும்தான் டெய்லி இருக்குது, வேற வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கம்மல் மோத்திரம் வாட்ச் இதெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியாது. எல்லாம் பேக் பண்ணி பேக் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டோம். ஸோ அதனால அதே ஜிமுக்கி கமல் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி மார்னிங் டு யூ ஆல். முன்னாடி விலாக்லேயே பார்த்துருந்துருப்பீங்க இந்த மாதிரி நான் ஏன் நிறைய பேர் ஏங்கா நீங்கள் பண்ணுறீங்க, ஏங்கா நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்த எல்லாருக்குமே நான் ஏன் பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்றத போன விலாக்லேயே தெளிவாக சொல்லியிருந்தேன். வால்பேப்பருக்கும் நான் ட்ரை பண்ணேன், அப்புறம் ஏன் நான் பெயிண்ட்டுக்கு மாறினேன் அது எல்லா கதையும் சொல்லியிருக்கேன். ஸோ என்னை கேள்வி கேட்குற எல்லாருமே அந்த வீடியோவை வந்து போன வீடியோ வந்து முழுசாக பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். பார்த்துருந்தா அந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க. இன்னமும் டவுட் இருக்கவங்க அந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளில தான் போயிட்டுருக்கோம். வீடு இன்னைக்கு வந்து எந்த நிலைமையில வந்து பெயிண்டிங்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த விலாகில் பார்ப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு வெளில எங்கே போயிட்டுருக்கோன்னா வீட்டுக்கு எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் நாலஞ்சு கடை ஏறி இறங்கி விசாரித்து பட்ஜெட்டில் தான் வாங்குவோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் வுட்டில் நம்ம ஆர்டர் கொடுத்து செஞ்சால் ஒழிய உடாக இருந்தாலும் ரெடிமேடாக நம்ம வாங்கினா அது ரொம்பலாம் உழைக்க மாட்டேங்குது. ஸோ ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அண்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட குட்டி வீட்டுக்குள்ளே அடங்குற மாதிரியான சைஸஸில் ஃபர்னிச்சர்ஸ் வந்து வாங்குறதுக்கு நான் கட்டில் வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஃபர்னிச்சர் பெட் வாங்கணும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக போகிறோம். சின்னதாக வாஷ்பேஷன் வாங்கும்போதே பத்து கடை நாங்கள் விசாரிச்சு தான் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே விசாரிச்சு வாங்கக்கூடிய ஆள் தான். அதனால தான் ஷாப்பிங் ஹாலே 150 வீடியோக்கு மேலே இருக்குது. நான் ரிவ்யூ பண்ணுறதை நம்புறீங்க, 2.5 வருஷமாக நான் ஷாப்பிங் போட்டுட்டுருக்கேன், நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்க. இந்த ட்ரஸ்ட்டை நான் கெயின் பண்ணுறேன்னா அப்போ நான் ஷாப்பிங்கில் எவ்வளோ பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுறேன்றது தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு நம்ம ஏறி இறங்கி விசாரிச்சு தான் வாங்கினோம். இப்போ ராயப்பேட்டை நேராக போயிட்டு இருக்கோம். பாடி சரவணா ஸ்டோர்ஸ் ஃபர்னிச்சர் கடையில் சிலதெல்லாம் பார்த்து விசாரிச்சிட்டோம். அதுலேயே பிராண்டட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபர்னிச்சர்ஸ்லாம் விசாரிச்சிட்டோம். இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் அக்கா கட்டிலெலாம் வாங்குறதா இருந்தால் மாட் ஃபர்னுன்னு ஒரு கடை இருக்குது அங்கே போய் விசாரிங்கன்னு 2-3 பேர் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சிஸ்டர்ஸ், நீங்கள் சொன்னனால தான் நான் அந்த கடைக்கு போயிட்டுருக்கேன் ராயப்பேட்டாவில். அங்கே போய் கொஞ்சம் ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்க்கலான்ருக்கோம். புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு, புதுசாக ஃபர்னிச்சர் வாங்கணுன்றவங்களுக்கு, தேவை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் யார் கூட போயிட்டுருக்கேன்னு நான் காட்டுறேன். அப்பா இருக்கிறாரு. ஜி மூணு செட் மாஸ்க் வாங்கி கொடுத்துட்டாரு. மாஸ்க் இல்லாமல் இனிமேல் வெளிலெல்லாம் இப்படி மாஸ்க்கை கழட்டி கழட்டி பேசாத அப்படின்னாரு. முடிஞ்சளவுக்கு லைட்டாக இப்படி கழட்டி வெளி ஒளிஞ்சிட்டு பேசுகிற மாதிரி லைட்டாக பேசிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அட் ஹோம்க்கு தான் போயிருந்தோம் ஃபஸ்ட்டு. அட் ஹோம்லேருந்து சில பெட் ஸ்ப்ரெட்ஸ் வந்து அமேசனில் புக் பண்ணி நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். குவாலிட்டி அட்டகாசமாக இருக்கும். ஸோ அவங்க மேலே ஒரு பெரிய ட்ரஸ்ட் இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அவங்க ஷோரூம் போகிறது. ஃப்ரெண்ட்ஸ் அட் ஹோம் வந்திருக்கோம். நுங்கம்பாக்கம் வழியாக தான் ராயப்பேட்டா போகணும். ஸோ நுங்கம்பாக்கம்னா ஸ்கை வாக் ஃப்ளைஓவர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம நுங்கம்பாக்கம் சைட் வருவோம் இல்லையா, அதில் வந்தோடனே ஒரு யூடர்ன் போட்டிங்கன்னா அட் ஹோம்னு ரைட் சைட்லேயே இருக்குது. அங்கே ஃபஸ்ட்டு விசாரிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் வந்திருக்கோம். ஸோ இங்கே எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதுலாம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், வாங்க பார்க்கலாம்.
அந்த பெட் ஸ்ப்ரெட்டோட குவாலிட்டியின் படி இது நல்லா தான் இருக்கும்னு ஒரு யூகத்தில் தான் நான் போனேன். அண்ட் அவங்க என்னை டிசப்பாயின்ட் பண்ணவே இல்லை. ஒரு ஒரு பீஸுமே யூனிக்காக இருந்தது. நம்ம வந்து பெரிய பெரிய மாலில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஷோரூம்ஸ் பார்த்துருப்போம், வெப்சைட்ஸில் ஆன்லைனில் நிறைய பீசஸ் பார்த்துருப்போம். எல்லாத்த விட அங்கே யூனிக்கான பீசஸாக இருந்தது, பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. பட் வர்த்த மணின்னு நான் சொல்லுவேன். சாதாரண சின்ன சின்ன ஷோரூம்லேயே சின்ன சின்ன பொருட்களே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விலை இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகழகான கலெக்ஷன், யூனிக் கலெக்ஷன்ஸ் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான், அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபுல்லாக மிரரில் இருந்தது, லெஃப்டில் ஃபுல்லாக ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்கிறது இருந்தது. உள்ளே வந்து நம்ம மேக்கப் கிட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு கேபினட்ஸும் இருந்தது, நெக் பீசஸ் மாட்டி வைக்கிறதுக்கு ஹூக்ஸும் இருந்தது, அண்ட் இயரிங்ஸ்லாம் மாட்டுறதுக்கு தகுந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு மினி ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு சொல்லலாம். காலேஜ் கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்பவே அது ஆப்டாக செட் ஆகும். பெட்ரூமோட மாடல், லிவிங் ரூம் மாடல், கிச்சன் மாடல்னு மினிமம் 5 ஒரு 20 வரைக்கும் அவங்க வந்து மாடல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு அப்பாவுக்கு ஜிக்கு 3 இந்த ஒரு மாடலை பார்த்தோன்னு நின்றுட்டோம். நிறைய வாட்டி நான் லைவில் சொல்லியிருக்கேன் எனக்குன்னு ஒரு பெரிய ட்ரீம் ஹோம் இருக்குங்க அப்படின்னு சொன்னோம். அப்பாட்ட சொன்னேன், டாடி அடிக்கடி ட்ரீம் ஹோம் பற்றி சொல்லுவேன்ல டாடி, அது மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சும்மா தான் சொன்னேன். அப்பா உடனே ஒன்று ஒன்றுத்துக்கும் அதுக்கு வந்து விலைலாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. டாடி வாங்க போகலாம் வாங்க போகலான்னு கூப்பிட்டேன். இல்லை ஆனால் அவர் வந்து இரு விசாரிக்கலாம் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாரு. அப்பா அது பார்த்துக்கலாம், ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம், 5 கட்டுறோமோ 10 கட்டுறோமோ இல்லை குடுகுடு கிளவியாகி கட்டுறோமோ அது அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்கன்னு. ஆனால் பொண்ணு ஆசைப்பட்டதாச்சே என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்குவோம் விஷயத்தையாவது கேள்விப்பட்டுன்னு அப்பா பார்த்தாங்க. எல்லா அப்பாக்களும் அப்படி தானே. இது சொல்லும் போதே ரொம்ப சென்டிமெண்டலாக ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைனிங் டேபிள் செட்ஸாக இருக்கட்டும், என்னென்ன ஃபர்னிச்சர்ஸ் தேவையோ ஒரு வீட்டுக்கு அந்த மாதிரி எல்லா ஃபர்னிச்சர்ஸுமே இருந்தது. அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிலதெல்லாம் பார்த்துட்டு ப்ரைஸ்லாம் விசாரிச்சுட்டு வந்திருந்தேன். அண்ட் அங்கே க்ராக்கரி யூனிட்லேருந்து ஆரம்பித்து டெக்கர் பீஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லா விதமான ஐட்டம்ஸும் அங்கே வந்து இருந்துச்சு. வேணுன்றவங்க கண்டிப்பாக அந்த ஷோரூம் போய் ஒரு வாட்டி பாருங்கள், ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்குது. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது அவ்வளோதான். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு இன்றைக்கி விசாரிக்கிறதுக்கு தான் போயிருந்தோம். எல்லா ஷோரூம்லேயும் விசாரிக்க தான் வந்திருக்கோன்றதை கிளியராக சொல்லிட்டோம். வர வழியில் ஜியோன் டேடும் வந்து பார்த்திங்கன்னா டீ குடிக்கணும்னு நின்னாங்க. அங்கே ஒரு காக்கா இருந்தது, அதோடைய வாய் பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டாக உடஞ்சிருக்கு, அதில் சாப்பிடக்கூட முடியலை. சரி அதுக்கும் வந்து பஜ்ஜி வாங்கி போடலாமே அப்படின்னு போட்டாங்க. அது அழகாக சாப்பிட்டு முடிச்சு கிளம்பிடுச்சு. நம்ம வந்து நிறைய கதைகளில் கேள்விப்பட்டிருப்போம், காக்கா எப்போவுமே கூட்டமாக கூப்பிட்டு வச்சு பகிர்ந்து தான் உண்ணும் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி சில காக்காங்கெல்லாம் அழகாக பகிர்ந்து உண்ணுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தது. நடுவில் ஒரு வில்லத்தனை காக்கா என்ட்ரி ஆச்சு, அது எல்லாரையும் தள்ளி விட்டு தான் மட்டும் சாப்பிடணும் அப்படின்ட்டு அது மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தது. மற்ற எல்லாரையும் விரட்டி விரட்டி விட்டுட்டு இருந்தது. என்ன ஒரு வில்லத்தனம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு இந்த வீடியோவை பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரியும் இந்த வில்லத்தனமான காக்கா மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. மற்றவங்க உழைக்கிறாங்க மற்றவங்க முன்னேறுறாங்கன்னு இல்லாமல் மற்றவங்களும் முன்னேறிடக்கூடாது நாமளும் முன்னேறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் நல்ல மனசோடு இருந்தாக்கா சந்தோஷம்தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய மாட் ஃபன்க்கு போயிட்டோம். நிறைய பேருக்கு இந்த ஃபர்னிச்சர் ஷாப் பற்றி தெரிஞ்சிருந்திருக்கோம். இந்த பெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக கஸ்டமைஸ் பண்ணி பெரிய சைஸை தான் நாங்கள் செய்ய போகிறோம். அதெல்லாம் கேட்டிருந்தோம், நீங்கள் இந்த மாதிரி சைஸ் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்றதெல்லாம் எல்லா ஷோரூம்லையும் விசாரிச்சிருந்தோம். நான் பர்டிகுலராக ஒரு ஃபோட்டோவில் நின்று காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த பெட்டு மட்டும் அதாவது மேட்ரஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 75,000 சொல்லியிருந்தாங்க. இன்டர்நேஷ்னல் பிராண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியான் வாயை பொழுந்துட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன். நான் எல்லாத்தையுமே விசாரித்தேன். ஒரு ஒரு வுட்டை பற்றியும் அவங்க பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. இது கம்ப்ரெஸ்டு வுட், இன்ஜினியர் வுட், இது வந்து படாக் வுட், இது வந்து டீ கூட் அப்படின்னு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நிறைய வூடன் ஃபர்னிச்சர்ஸ் பற்றி இத்தனை கடைகள் போனதுனால கொஞ்சம் வந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அதை அவங்க கூட ஷேர் பண்ணதில்ல. ஆல்ரெடி வீடு கட்டிகிட்டு இருக்கவங்க இல்லை ரெனோவேட் பண்ணுறவங்க இல்லை ஃப்யூச்சரில் என் ட்ரீம் ஹோம் நான் கட்ட போகிறேன் கார்த்திகா அப்படின்றவங்களுக்கு இந்த குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கடைசியாக நம்ம பாடி சரவணா ஸ்டோர்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் ஷோரூமுக்கு வந்துட்டோம். இது ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்க காரணத்தினால நான் நாளைக்கு அதை கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பாய்.